ஊடகங்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களை கொளுத்தி போட்டு பெருசாக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்கட்சிகள் தான். அதில் எம்எல்ஏ அதிகமாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இல்லைனாலும் எம்எல்ஏ ஜெயிக்க முடியாதவங்களும் எதிர்கட்சிகள் தான். எல்லாரும் மக்கள் பிரச்சனைகளை இந்த முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகளில் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யலைங்கிறத எல்லாரும் அந்த எல்லா கட்சிகளும் எல்லா இடங்களிலும் எடுத்து சொல்கிறாங்க. அதனால் இதில் நாங்கள் தான் பிரதான கட்சி, நீங்கள் தான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மக்கள் தான் முடிவு செய்வாங்க. எங்களுடைய இலக்கே அம்மாவுடைய உண்மையான ஆட்சியை கொண்டு வரணும், அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுப்போம். அதை அதுக்கான பயணத்தை தான் நாங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கோம். அது அதை நோக்கி தான் நாங்கள் எங்கள் செயல்பாடு இருக்குது. உடனே அங்கே வேறு நிர்வாகி, அவங்கள விட சீனியராக இன்னும் அவங்கள விட நல்ல நிர்வாகிகளை உடனே போட்டோமே, அதை நீங்கள் சொல்லலை. சில பேர் போக செய்வாங்க சுயநலத்துக்காக, அதெல்லாம் தான் அவங்கள நம்பி இந்த தொண்டர்கள் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கல. ஆனால் இது மாதிரி போகிறவங்க சொந்த காரணத்துக்காகவும் வேறு பல காரணங்களுக்காகவும் போகிறவங்கள பதிலாக இம்மிடியேட்டாக அதோட அவரை விட சிறந்த நிர்வாகிகள் தானே போட்டிருக்கோம். எங்கள் இலக்கை அடைவரை போராடுவோம். நான் முன்னே சொல்லியிருக்கேன், எனது சுவாசம் உள்ளவரை போராடுவேன் சொல்லியிருக்கேன். இந்த ஓராண்டு ஆட்சி மக்களுக்கு பெரிய ஏமாற்றத்தையும் மக்களை சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் அதற்கு எதிர்மறையாக செயல்படுற ஆட்சி தான் இது. இது திராவிட மாடல்னு சொல்லிட்டு திராவிடர்கள் எல்லாம் தலை குனிகிற மாதிரி, ஒவ்வொரு திராவிடனும் தலை குனிகிற மாதிரி மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி தான் நடைபெறுகிறது. அதுபோல் அவர் திரு அண்ணாமலை ஊழல் குற்றச்சாட்டு அவங்க அரசாங்கத்து மேலே வச்சுருக்காங்கன்னா அதை அவங்க தான் அதை எதிர்கொள்ளணும். அதில் அது குற்றச்சாட்டு போயினா அவங்க கேஸ் போடணும், அவ்வளோதானே. ஒரே வரியில சொல்ற அதான் சொல்லுங்க, 2G ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர்னு இப்போ நிறைய பேர் அது இவங்க எந்த கட்சியும் சேராத நண்பர்கள் சொல்கிறாங்க, அது உண்மையாக இருக்குங்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்லி எல்லாருக்கும் ஏமாத்தம் தான் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் பட்டநாமம் போடுறதா இந்த திராவிட மாடல் சொல்கிறதுனால தான் முன்னாடியே சொன்ன எல்லா திராவிடர்களாகிய நமக்கெல்லாம் அது தலைக்குழுவை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பொய்யாக சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. எந்த மக்களுக்கு சொன்ன எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் ஒரு வருடமாகி எதையும் நிறைவேற்றுற மாதிரி தெரியல. இப்போ இல்லத்தரசிகளுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் கொடுப்போன்னு சொன்னாங்க, எப்போ கொடுக்க போகிறாங்க? 2026 ஏப்ரல் மாதம் தேர்தலுக்கு முன்னாடியா? அவங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸில் உள்ளவங்க சொல்கிறாங்க வந்து 1 வருஷம் தான் ஆகுது, எல்லா நேரத்தையும் எதை நிறைவேற்றிருக்காங்க? என்ன வீட்டு வரியே உயர்த்த கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தியவர்கள் 150% வீட்டு வரி போட்டிருக்காங்க. இதுதான் மத்திய அரசை எதிர்த்து தானே இவங்க ஆட்சிக்கே வந்திருக்காங்க. அதனால் இவங்க அதெல்லாம் மீறி தானே மக்கள் இப்போ நலனை பாதுகாக்கணும். அது மாதிரி டீசல் பெட்ரோல் விலையெல்லாம் குறைப்பாங்க, ஒன்றும் குறைச்ச மாதிரி தெரியல. இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகள், தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டமே கொண்டு வருவோன்னாங்க, அது முடியாதுன்னு அமைச்சரே சொல்கிறாரு. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே இவங்க சொன்னதுக்கு எதிர்மறையாக மக்களை பாதிக்கிற விதமாக நடந்துக்கிறாங்க. இது வந்து திமுகவுக்கு நிச்சயம் ஒரு பலத்த வீழ்ச்சியை ஏற்படுத்துங்கிறது தான் என்னுடைய கருத்து.
திராவிட மாடல் இந்தியா முழுவதும் பரவுகிறது, 525 போல் ப்ராஜெக்ட் 80% நான் நிறைவேற்றிட்டேன். முதலமைச்சர் 80% நிறைவேற்றிட்டேன். நீங்க கேட்கலையா? அவர் சொல்றாரு, நீங்க கேட்கறது இல்லை, அதெல்லாம் பொய் சொல்றாரு தானே சொல்றோம். பொய்யான ஆட்சி நடக்குது, இதுதான் விடியல் ஆட்சிங்கிறது. மக்களுக்கு பொய் சொல்லி ஏமாத்துற ஆட்சிங்கிறது தான் உண்மை. பொதுமக்களுடைய பெற்றோர்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அரசாங்கம் சரியான வழியில அதை நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. இல்லை இல்லை, ஏன்னா இப்போ நாங்கள்லாம் படித்தப்போ எல்கேஜி யூகேஜிலாம் இல்லை, அதுக்கப்புறம் தான் உருவாகியிருக்கு. எல்கேஜி யூகேஜி தேவையா இல்லையாங்கிறது பொதுமக்கள் எடுத்தது சரின்னா அதை பற்றி ஒன்றும் தவறு இல்லை. நம்ம எதிர்கட்சிங்கிறதுக்காக ஆளுங்கட்சி செய்கிறது எல்லாத்தையும் குறைய சொல்லக்கூடாது. தேவை அது மக்கள்லாம் வந்து இல்லை, பெற்றோர்கள்லாம் எங்கள் குழந்தைகளுக்கு எல்கேஜி யூகேஜி வேணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் அது இப்போ அதுக்கு எதிர்ப்பு இருந்தால் வரும், வந்தால் நிச்சயம் அது அதன்படி நாங்கள் செயல்படுவோம். சார், தேனியிலேயே அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், அது அந்த கட்சி பிரச்சனை, அது அவங்கள போய் அவர் பண்ணி செல்வது. அந்த கட்சி இப்போ நான் அந்த கட்சி இல்லையே, அம்மா மக்கள் மன்றங்களும் மீட்டெடுக்கிறதுக்கு அவங்க இது மாதிரி அங்கே தவறாக நடக்கிறதுனால தானே மீட்டெடுக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ இன்னொரு கட்சியாக இருக்கிறப்ப நம்ம அவங்கள பற்றி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, நெசவாளர்கள் பிரச்சனையில் மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகளை ஏற்படுத்தணும். அதுதான் எல்லோருடைய கோரிக்கை. நெசவாளர்கள் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை அதுதான். எங்கள் இலக்கு ஒன்று, அவங்க வந்து ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளராக அவங்க வந்து கிளைம் பண்ணி நீதிமன்றத்தில் போராடுறாங்க. நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியாக மக்களை சந்தித்து வெற்றி பெற்றால்தான் நாங்கள் அந்த கட்சியை மீட்டெடுக்க முடியும்னு சொன்னேன். அதுக்காக நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியை ஆரம்பித்து ஜனநாயக ரீதியாக போகிறோம்னா உங்களுக்கு தேர்தலில் போட்டியிட சின்ன வேணும், அதுக்காக நாங்கள் எங்கள் கட்சியை தொடங்கி எங்களுக்கு சின்னத்தை பெற்று போராடி வருகிறோம். நிச்சயம் எங்கள் இலக்கை அடைவோம். இதில் அவங்களுடைய பாதை வேறு, என்னுடைய பாதை வேறுனு தான் சொல்லிட்டேன். நானா திரும்ப திரும்ப பெரியவர் கேட்டால் நான் எத்தனை முறை பதில் சொல்கிறது? அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, நாங்கள் மீட்டெடுப்போம்னு சொன்னதை நீங்கள் அவர் இணையும்னு தவறி சொல்லியிருக்கலாமே தவிர, இணைகிறதுங்கிறது வேற, மீட்டெடுக்கிறது வேற, உங்களுக்கு தெரியாது. ஆன்லைன்லாம் இது மாதிரி சூதாட்டங்கள்லாம் தடை செய்தால் தான் நல்லது. அதை தான் செய்யணும், அரசாங்கம் செய்யணும். அவர் கோரிக்கை சரியான கோரிக்கை தான். இல்லை, கருமுட்டை விற்பனை யாரு அரசாங்கம் இதை வந்து இது போன்ற நிகழ்வுகளின் வராமல் அரசாங்கம் இதை இதில் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கிட்டோம், அது சரியாக விசாரிக்கலனா அடுத்த கட்டம் போகணுமே தவிர உடனே சிபிஐ விசாரிக்கணும், எல்லாத்தையும் சிபிஐ கூப்பிடுறது நியாயமானு எனக்கு தெரியல. நினைக்கிறீங்க
இல்லை நிறைகள் குறைகள் எல்லாம் நிறைந்த ஆட்சியாக தான் இருக்கு அப்படி தான் சொல்ல முடியும். நிறைகளும் இருக்கு குறைகளும் இருக்கு, நிறைகளும் இருக்கு குறைகளும் இருக்கு. இல்லை இது எத்தனை பர்சன்டேஜ் எனக்கு சொல்ல தெரில. அவங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை மத்திய ஆட்சி நிறைவேற்றினா நான் திருப்தி அடைவேன், இல்லைன்னா நான் அதுக்காக குரல் கொடுப்போம், எதிர்த்து போராடுவோம். அதான் கட்சி விட்டு எடுத்திருக்காங்களா அவங்கள? இதை வேணாலும் சொல்லலாம், இதை வேணாலும். இப்போ சேலஞ்சர் பேசுனது வந்து நீங்கள் கேட்குறீங்களா, அவர் இணை அவர் நான் மீட்டெடுப்போன்னு சொல்கிறேன், அவர் இணைவோங்கிற வார்த்தை இதான தவிர அவர் சொன்ன கருத்து அவர் மீட்டெடுப்போங்கிறத சொல்லுவோம். அது மாதிரி எதைக்கும் காரணம் கண்டுபிடிக்கலாம். அதனால் நம்ம அதை போய் நான் அப்படி நான் நினைக்கல. அவருக்கு ஒருத்தர் இப்படி பேசியிருக்காங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. விருப்புணர்வு அரசியல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். காவல்துறை கொரோனா காலகட்டத்தில் வியாபாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்ததுனால அரசாங்கம் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கலாம், எனக்கு தெரியல. நீங்க சொன்னதுதான், நிறைய பேர் இன்னும் பணியில் நிமித்தம் காவல்துறையில. அவங்களுக்கு நான் முன்னே சொல்லியிருந்தேன், எங்கள் தேர்தல் அது அடுத்த இன்னும் காவல்துறையில் அவங்க ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும். சார், தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை இந்த மாதிரி இந்த வழிப்புரி சொல்லுவாங்க. தமிழக அரசு வந்து சைலந்திர பிஜேபி தினமும் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்ன இருந்தாலும் வந்து எதுவும் குறைஞ்ச போடல, டெய்லி ராகுலியாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு. திமுக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கா, அந்த ஒரு கண்டிப்பு இல்லை. திமுக வந்தாலே இந்த சமூக விரோதிகளுக்கும் ரவுடிகளுக்கும் ஒரு குளிர் விட்டு போயிடும். இப்போ அம்மா இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை இருக்கும். திமுக வந்தாலே அது டைல்யூட் ஆகிடும். அதான் உண்மை. ஏன்னா அவங்க கட்சிக்காரர்களுடைய தலையீடு காவல்துறையில் அதிகமாக இருக்கும். அதுபோல் இப்போ ரவுடிகள் திமுக கொடி கட்டிகிட்டே தமிழ்நாடு முழுவதும் நடமாடுறாங்க. நான் ஏற்கனவே 3 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன் எல்லா இடங்களையும். அதனால் இந்த ஆட்சி, இந்த விடியல் ஆட்சி திராவிட மாடலுங்கிற பேரில் இப்படி ரவுடிகள் எல்லாம் வளர்த்து விட்டால் காட்டுப்புராணி மாடலாக ஆகிடுவது. அதுதான் உண்மை. சீர்குலைஞ்சிருக்கு, சீர்குலைஞ்சிக்கிட்டே இருக்கு, கேலி கூத்தா இருக்கு. உங்க பார்வையில தான் நாங்க எப்பயும் போலதான் இருக்கோம், உங்க பார்வையில தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அம்மாவை கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், நலிவுற்றோர்கள் திட்டங்கள், அதெல்லாம் இவங்க முடிவெலாம் நடத்துகிறாங்க. அதுதான் திராவிட மாடலில் அவர் சொல்கிறார். அதாவது இப்போ ஒரு ஊடக வெளிச்சத்தில் ஒரு போலியான விளம்பரத்தில் தான் அந்த ஆட்சி போயிட்டுருக்கு. அதை ஜெயிச்சு வந்துட்டாங்க நம்ம அண்ணா பழனிசாமி ஆட்சியில் நடந்த முறைகேடுகளாலேயும் ஊழல்கள் குற்றச்சாட்டுகளாலேயும் ஊழல்களாலேயும் மக்கள் திமுக திருந்திருப்பாங்க நினச்சி ஆட்சி கொடுத்துட்டாங்க. ஆனால் திமுக திருந்தவே மாட்டோங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் மக்கள் இதற்கும் பாடம் போட்டுவார்கள். எல்லாரும் போல இப்போ எங்கள் கட்சியிலேயே இப்போ இங்கே இங்கே மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு சில மாவட்ட செயலாளர் நாங்கள் பதவியில் போட்டு வச்சுருந்தவங்க போனதுனால அவங்க கூட ஒன்று யாரும் போயிடல. இன்றைக்கி கூட நாங்கள் அவரை விட முன்ன இருந்தவங்களோட அனுபவத்திலையும் திறமையிலையும் அதிகமாக உள்ளவங்களும் போவது போட்டிருக்கோம். யாரோ தொண்டர்கள் யாரும் போக மாட்டாங்க. அந்த சுய நலத்துக்காக பதவி வேண்டி இருக்கிறவங்க இப்போ ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்தால் ஏதாவது காரியங்கள் நடக்கணும் போய் சேர்றவங்க தான் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப நெக்லிஜபிள் அமௌண்ட் தானே தவிர அது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான். வரவு செலவு கணக்கு அதிகாரிகள் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு நாள் ஒரு பிரச்சனை பிடிச்சிருக்காங்க. ஜாகர்பாபு அமைச்சர் வந்து கண்டிப்பாக ஆய்வு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கணும்? இல்லை, அது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களையும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு அதெல்லாம் வந்து
கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதனால அது செய்யறதுனால தவறு இல்லை. தயார் பண்ணி இப்பதான் நாங்கள் எங்கள் கட்சி தேர்தலை நோக்கி புடக்கி விடுற பணியில் தான் நாங்கள் ஈடுபட்டு இப்போ தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்துட்டு இருக்கோம். உங்க விருப்பம் என்ன? நான் அதே மாதிரி கூட்டணியில் போடணும்னா அது தேர்தல் இருக்கிற நேரத்தில் அதை பற்றி பேசிக்குவோம். நீங்கள் தான் ஊடகங்கள் தான் திரும்பி திரும்பி கேட்டுருக்கேன். மக்கள் இதை பற்றிலாம் யாரும் பெருசாக எதுவும் எடுத்துக்கல. ஏன்னா அவங்க பிரச்சனை, அவங்களுக்கு இப்போ சிலிண்டர் விலை வந்து போயிட்டுனா நம்ம இப்போ இது இங்கே நான் பெரிய கட்சி, நான் பிரதான எதிர்கட்சி சொல்கிறவங்க போய் சால்வ் பண்ண போகிறதில்லை. இதெல்லாம் மக்களுக்காக ஆட்சியாளர்கள் மக்கள் நலனில் ஈடுபடணும், மக்களுக்கு பாதிக்கின்ற திட்டங்களை விட்ரா பண்ணணும்னு எல்லா கட்சிகளும் தான் போராடுது. அதனால் நீ இப்போ நம்பர் ஒன்று, நான் நம்பர் ஒன்று சொல்கிறதே நான் சிறுபிள்ளைத்தனமாக நினைக்கிறேன். அது அவங்களுக்கு மடியில் கணம் இருக்குல்ல, அதனால் அவங்க பேச மாட்டாங்க. பாதிக்கப்படுறது மக்கள். அதனால மத்திய அரசும் சரி பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்பாட்டில் வைக்கணும், மாநில அரசும் அவங்க சொன்ன மாதிரி அதில் நடந்துக்கணும். ரெண்டு அரசாங்கங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள், அவங்க மக்கள் நலனில் அவங்க வந்து மக்கள் நலனில் மறந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய செட்பேக் தான் வரும். மாநில அரசாங்கமாக இருந்தாலும் மத்திய அரசாங்கம், இது இயற்கை தானே. அது இல்லை, அவங்க இவ்வளோ பெரிய பிளண்டர் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு பெரிய ஒரு இடர்பாடை ஏற்படுத்தும். இன்னொன்று வந்து அவங்க ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்குது, அதனால் மத்திய அரசாங்கம் இதில் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாடு அரசும் அதுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து கர்நாடகா அரசாங்கம் அதுபோல் தவறுகளை செய்யாமல் மத்திய அரசாங்கம் பாதுகாப்பை இவங்க வந்து கடுமையான முயற்சி எடுக்கணும். திமுக எப்பயுமே அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க. இவங்க சொன்னதை முதல்ல செய்ய சொல்லுங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லுங்க. நிதி இல்லைன்னு தெரியுமில்ல, ஏற்கனவே எடப்பாடி ஆட்சி இருந்தப்போ 500,000 கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சு எதுக்கு இந்த மாதிரி ஆட்சிக்கு வரணும்னு போய் பித்தலாட்டமா திட்டங்களை அறிவிக்கணும்? நம்மளே ஒரு பொய்யங்களை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ அடுத்தவங்க மேலே திருப்பி விடுற மாதிரி இருக்குது. நான் பிஜேபி தான் மத்திய இப்போ என்ன சொல்லணுங்கிறீங்க நீங்க? அது நான் அதுதான் அன்னைக்கு நான் நீங்கள் கேட்கல, நான் சொல்றதெல்லாம் இன்னைக்கு நீதி பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டு நலனுக்காக திட்டங்கள் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாத்தா நாங்கள் வரவேற்போம், இல்லைன்னா எதிர்த்து குரல் கொடுப்போம் தானே சொல்கிறேன். வேற எப்படி சொல்றீங்க நீங்கள்? இல்லையா நீங்கள் அவங்க இதை இல்லை கொடுக்க ஜிஎஸ்டியெல்லாம் அவங்க கரெக்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் பிஜேபி ஆதரிக்கிறீங்களான்னு கேட்பீங்க. இவங்க கேட்டு பெற வேண்டியது அரசாங்கம் தானே. இவரே வந்து என்ன சொல்றாரு, இவர் ஆசைப்படுறாரு நான் வந்து பிஜேபி பக்கம் போகணும்னு. பெரியவரோட ஆசை ஆமாம், ஒரு வருஷத்துலயே. ஆமாம், அதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஈயத்தை பார்த்து இப்போ பழித்ததான் பித்தலைன்னு தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? மக்கள் இதுக்கெல்லாம் மாற்றம் கொண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கையில தான், நல்ல மாற்றம் வருங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள்லாம் பயணம் செஞ்சுருக்கோம். ஓகே சரி.